கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 11 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் எழும்பி உட்கார்ந்துட்டு சில பிள்ளைங்க, என் லைஃப்பை நானே கெடுத்துக்கிட்டேன், என்னுடைய ஊழியத்தை நானே கெடுத்துக்கிட்டேன், என்னுடைய அபிஷேகத்தை நானே கெடுத்துக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் என்று சொல்லி தங்கள் மேலே தாங்களே குற்ற உணர்வோடு உட்கார்ந்து, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேனோ, இதுக்கு மேலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எல்லாத்தையும் கெடுத்துட்டேனே அழிச்சிட்டேனேன்னு சொல்லி உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உன்னுடைய சொத்தை கூட நீ இழந்து, வியாபாரத்திற்காக ஏதோ ஒரு இடத்துல ஜாமீன் கொடுத்து ஏதோ ஒன்று இழந்து, என்னாலேயே நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி, என்னாலேயே என் வீட்டை இழந்துட்டேன்னு சொல்லி மனவேதனையோடு இருந்தால், இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:9 இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, நமக்கு நம்மவே கேடு உண்டாக்கி கொண்டாலும் அதன் மத்தியில் கூட உன்னால் தானே நீ இன்னை கெட்டு அழிகிற, அதனால் நீ நல்லா பாடுபாடு அப்படின்னு ஆண்டவர் விடலை. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட, உன்னுடைய எதிர்காலத்தை நீயே கெடுத்துக்கிட்ட, உன் படிப்பை நீயே கெடுத்துக்கிட்ட, ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. சரி, இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னொரு முறை எனக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் ஆண்டவர் தருவாரா அப்படின்னு அழுதுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் கொடுக்க நீங்கள் இந்த சான்ஸை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. சகாயம்னா உதவி. ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதில் ஒன்று எபினேசர். எபினேசர்னா உதவி செய்கிற ஆண்டவர், சகாயம் பண்ணுகிற ஆண்டவர், ஹெல்பிங் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உனக்கு விரோதமாக நீயே கேடு உண்டாக்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க. இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொண்டான். அவங்க அப்பா வீட்டில் நல்லா இருந்தான், நல்ல செல்வ செழிப்பாக சாப்பாடோட நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தான். ஆனால் கெட்ட நண்பர்களுடைய துர் ஆலோசனையின்படி அவன் கேட்டு சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் வெளி தேசத்தில் போய் வேசிகளோடு இருந்து எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு தெருவில் நிற்கிறான், சாப்பாட்டை கஷ்டப்படுறான், பன்றிகளுக்கு போடக்கூடிய தவிடு கூட அவனுக்கு சாப்பாட்டை கிடைக்கல. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கிட்டான். நல்ல வாய்ப்பு, நல்ல இடத்துல ஆண்டவர் வச்சுருந்தார், அதை கெடுத்துக்கிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் நிமித்தம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ உனக்கு விரோதமாய் நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. பாருங்க, அந்த ஊதாரி மைந்தனை, இளைய குமாரனை, கெட்ட குமாரனை, தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொண்ட அந்த மனுஷனை ஆண்டவர் தேடி போய் அவன் இருதயத்திலே பேசி அவனை உணர்வடைய வைத்தார். இன்றைக்கு கேடு உண்டாக்கி கொண்ட உன் பிள்ளைகளோ, மருமகனோ, புருஷனோ, மனைவியோ, மருமகளோ, மகனோ, யாராக இருந்தாலும் கர்த்தர் எப்படி இளைய குமாரனை சந்தித்து உணர்வடைகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ, அதே போல் இன்றைக்கி அவர்களுக்கு உணர்வடைய வைத்து ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி அவர்களுக்கு சகாயம், இப்பொழுதும் என்னிடத்தில் இருக்கிற உதவி இருக்கிறதுன்னு சொல்லி, எப்படி இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து மறுபடியும் சகாயத்தை, உதவியை பெற்றுக்கொண்டு, எப்படி முன்னால் ஒரு ரைட் ட்ரையலாக ஒரு நல்ல பிள்ளையாண்டானாக தன்னுடைய தகப்பனுக்கு செல்வ செழி போட்டிருந்தானோ, அதே போல் ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு செய்வார். வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு தகப்பன் மூலமாக புது ட்ரெஸ் கொடுத்தாரு, புதிய செருப்பு கொடுத்தாரு, புதிய பொன் மோதிரங்களை அணிவித்தார். உன்னுடைய லைஃபே புதுசாக மாறிட்டு, உன்னை நீ கேடுண்டாக்கி கொண்டார், இன்னும் மறுபடியும் உன்னுடைய லைஃப் புதுசாக மாறும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளு. எப்படி அந்த இளைய குமாரன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், பரத்துக்கு விரோதமாய், என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டது போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் கெட்ட சுபாவத்தினாலே, என்னுடைய துஷ்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினாலே எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஆண்டவரே, இல்லைன்னாச்சுன்னா சரியாக நான் திட்டமிடாததுனால, இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காம நானாக முந்திரி கொட்ட மாதிரி முந்தி இறங்கி நின்று இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிக்கிற ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதித்து
மறுபடியும் உயர்த்துவான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்து கொண்டு குற்ற உணர்வோடு கூட உட்கார்ந்து அழுது கொண்டு டிப்ரெஷனில் போயிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் தேடி போய் சந்தித்து அவருடைய இருதயத்திலே உணர்வை கொடுத்து அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு பெற்றோரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மறுபடியும் அவருடைய பழைய வாழ்க்கை முன்பிருந்ததை காட்டிலும் மகிமையாய் உயர்த்தப்படும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அரண்மனை முன்போல மேட்டின் மீது நிலைப்படும். இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தங்களை தாங்களை கெடுத்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இவருடைய வியாபாரம், இவருடைய ஊழியம், இவருடைய தொழில், ஆவிக்குரிய ஜீவியம், ஊழியம் மறுபடியும் மேட்டின் மேலே அரண்மனை போல நிலைநிறுத்தப்பட்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் இதாமே. ஆமென்.